லைஃப்பில் நாம் எல்லோரும் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்யும் போது தான். நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யலைன்னா செத்துடலாங்க அப்படின்னு எல்லா சினிமாவில் சொல்கிறதும் உண்மை தான். நாம் நம்மளோட லைஃப்பில் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தை சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஒன்று லைஃப்பில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இன்னொன்று நாம் செய்ய போகிற ஒர்க். அந்த ஒர்க்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஓவராலாக நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சதாகவே தான் இருக்கணும். இந்த புக் ஆஃப் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் ரிட்டன் பை ஆஸ்டின் கிளியான், இது இந்த மூணாவது பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரைட் த புக் யூ வாண்ட் டு ரீடுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த புக்கை படிக்க பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு புக்கை தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒர்க்கை செஞ்சு முடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லணும்னா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையாக இருக்கலாம், ஒரு பாட்டாக இருக்கலாம், அது எல்லாமே எப்படி உருவாயிருக்கும்னு தெரியுமா? அந்த படத்தோட டைரக்டரும் அந்த சாங்கோட ரைட்டரும் அவங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸையும் அவங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தான் ஸ்டீல் பண்ணி அவங்களோட ஒர்க்கை நிறைய இன்கார்பரேட் பண்ணி தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது பெஸ்ட்டாக நமக்கும் பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. ஸோ நாம் செய்ய போகிற ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச பர்சன்ஸ்கிட்டேருந்து நாம் இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் விஷயங்களை ஸ்டீல் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் அதில் சேர்த்து ஒரு ஒர்க்காக கொண்டு வரும்போது அது பெஸ்ட்டான ஒர்க்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நாட் டு ரைட் வாட் யூ நோ, ரைட் வாட் யூ லைக்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பண்ண ரொம்ப பிடிக்கும், எந்த விஷயத்தை பார்க்க பிடிக்கும், எந்த விஷயத்தை கேட்க பிடிக்குமோ அதை மட்டுமே செய்யுங்க. கண்டிப்பாக அந்த ஒர்க் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சூப்பராக ஸ்டீல் பண்ணி அதிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டீல் பண்ணி உங்கள் ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து பார்த்து டிசைட் பண்ணும்போது உங்களோட ஒர்க் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் சொல்லியிருக்கிற இந்த ஒரு பேராகிராஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரா த ஆர்ட் யூ வாண்ட் டு சி, ஸ்டார்ட் த பிஸ்னஸ் யூ வாண்ட் டு ரன், பிளே த மியூசிக் யூ வாண்ட் டு ஹியர், பில் த ப்ராடக்ட் யூ வாண்ட் டு யூஸ், டூ த ஒர்க் யூ வாண்ட் டு சி டன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஆர்ட்டை நீ பார்க்கணும்னு நினைக்கிறியோ அந்த ஆர்ட்டை நீ வரைய ஆரம்பி, எந்த பிஸ்னஸை நீ ரன் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு, எந்த மியூசிக்கை கேட்கணும்னு நினைக்கிறியோ அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணு, எந்த ப்ராடக்ட்ஸை நீ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸை உன்னோட ஒர்க்கர்ஸ்க்காகவும் உன்னோட கன்சியூமர்ஸ்க்காகவும் பில் பண்ணு, அண்ட் எந்த ஒர்க்கை நீ செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி ஒர்க்கை நீ செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே உனக்கு பிடிச்ச விஷயங்களை உன்னோட மனசார நீ செய்யும்போது அந்த ஒர்க் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் படித்து என்னோட மனசுலேருந்து உங்களுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த எபிசோடை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல மறக்காமல் இந்த ஷோவை ரீட் பண்ணிவிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் மியூசிக்லையோ இல்லை யூடியூப்லையோ இந்த எபிசோட கேட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புக்கை படித்து நீங்களும் உங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லை எனக்கு புக்கு வாங்குற அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த PDFஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து நீங்கள் படிக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு இந்த புக் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணி ஐம் இம்ப்ரூவிங் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி @ கருத்துக்கணுமா. ஹாப்பி இம்ப்ரூவிங் மக்களே.